உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் கடல் என்னும் சொல்லை காண்போம். கடலுக்கு அழுவம், ஆழி, முன்னீர் என்று எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றன. கடல் என்ற பெயர் ஏன் வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடல் என்ற சொல் தமிழிலே பெயர் சொல்லாக இருக்கிறது. ஆனால் தெலுங்கு மொழியிலே கடல் என்பது வினைச்சொல்லாக சொல்லாக இருக்கிறது. இது குமரிக்கண்ட காலத்து பழைய தமிழ்ச்சொல். அது தப்பி தவறி இப்போது தெலுங்கு மொழியிலே வினைச்சொல்லாக இருக்கிறது. தெலுங்கு மொழியிலே கடலு என்றால் அகன்று அகன்று போதல், தொலைவாக தொலைவாக போதல், விலகி போதல். அந்த தெலுங்கு மொழி பேசுபவர்கள் அத்தோடு கடலி கடலி போத்தாடு, கடலி கடலி போகிறான் என்றால் அகன்று அகன்று போகிறான். கடலிலே பயணம் சென்றால் கடல் விரிந்து கொண்டே போகிறது, மறுகரை வருமா என்று தெரியவில்லை. எனவே கடலை கொண்டே விரிந்து கொண்டே போவதனால்தான் இதற்கு கடல் என்று பெயரிட்டார்கள். யார் பெயரிட்டவர்கள்? கடல் கொண்ட குமரி நாட்டு தமிழர்கள். இது மிக பழம் தமிழ்ச்சொல். கடல் என்பது வினைச்சொல்லாக இருந்தது என்ற பெரிய வியப்புக்கு ஒரு செய்தி தமிழர்கள் அனைவருக்கும் கட்டாயம் தெரிந்தாக வேண்டும். அந்த கடல் என்ற சொல் இருந்துதான் கடை என்றாலே போதல் என்ற பொருள் வந்தது. கடை என்ற சொல் போதல் நடத்தல் என்ற பொருளிலே வீட்டை கடந்து போகிறோம். அந்த கடைகின்ற வாயிற்படிக்கு தெலுங்கிலே கடப்பாய் என்று பெயர், தமிழிலே கடவு என்று பெயர். நான் ஒரு முறை பேருந்தில் செல்லும்போது ஒரு மூதாட்டி நான் இங்கே இறங்க வேண்டும், கடவு எங்கே கடவு எங்கே என்றால் யாருக்குமே விளங்கவில்லை. வண்டியில் இருப்பவர்களுக்கும் நடத்தினருக்கும் யாருக்கும் தெரியவில்லை. கடவு என்று ஏன் கேட்கிறார் என்றால் அவள் இறங்கி போக வேண்டும், கடந்து கீழே இறங்குவதற்குரிய வழி எங்கே என்றுதான் அவள் கேட்கிறாள். கடவு என்ற சொல் தமிழிலே கடை என்றால் நடத்தல் போதல் என்ற பொருள் இருந்தது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. ஒரு மூதாட்டி கூட அந்த சொல்லை காப்பாற்றி வைத்திருக்கிறாள். கடை கடை என்றால் நடந்து போவோம். அந்த கடை என்ற சொல் இப்பொழுது கொரியா மொழியிலே கடை என்றால் போ என்று பொருள். கொரியா அகராஜியை பாருங்கள், கடை என்றால் டு கோ என்று போட்டிருப்பார்கள். இந்த கடலை பற்றிய நூல் கடல் நூல் என்றே இருந்தது. அந்த நூல்கள்லாம் இப்பொழுது கிடைக்கவில்லை. கடகண்டு என்ற நூல் இருந்தது, அதுவும் கடலை பற்றி கூறுகின்ற நூலாகவே இருந்தது எனக்கு தெரிகின்றோம். இந்த தமிழ்நாட்டை சுற்றி இருந்த மூன்று கடலுக்கு அக்காலத்தில் வெவ்வேறு பெயர் இருந்தன. இப்போது இந்து மகா சமுத்திரம் என்று சொல்வதை அக்காலத்து தமிழர்கள் நேரி பெருங்கடல் என்றார்கள். இப்பொழுது அரபிக்கடல் என்பதை தொன்று முதிர் பவ்வம் என்றார்கள். வங்காள கடலை தொடுகடல் என்றார்கள். இதெல்லாம் வரலாற்றில் மறைந்தே போயிற்று. பழங்கால தமிழர்களுடைய வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சொற்களை நாம் ஆழ்ந்து நுட்பமாக தேடி திரட்டி சிந்தித்தால் பழைய உருள வரலாற்று உண்மைகள் நிறைய வரலாற்று ஆசிரியர்களுக்கு கிடைக்கும்.